போக வேண்டிய ஒரு நிலை இருந்தால் நீங்கள் தயவு செய்து தலையில் தொப்பியோ கேப்போ போட்டுட்டு போங்க. காலில் கண்டிப்பாக செருப்பு போட்டிருக்கணும். குடை எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குடையின் போது நான் ஒன்று சொல்ல வேண்டிய வருது, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய குடைகள்லாம் வந்து கருப்பு குடையாக இருக்கும். கருப்பு வந்து வெயில் ரொம்ப அப்சார்ப் பண்ணும். ஆகவே வெள்ளை நிறமாக குடைகள் இருக்கிறது நல்லது. நம்ம எப்படி மஞ்சள் பையை நம்ம வந்து பாப்புலரைஸ் பண்ணமோ அந்த மாதிரி வெள்ளை குடையை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணணும். வெயிலில் நீங்கள் போகணுன்னா ஒரு குடையும் ஒரு பாட்டில் தண்ணீரும் இல்லாமல் தயவு செய்து வெளியே போகாதீங்க. ரெண்டாவது வந்து நைட் டைம் டெம்பரேச்சர். நாம் வந்து பகலில் மட்டும்தான் வந்து இந்த வெயில் அடிக்குது நமக்கு சன்ஸ்ட்ரோக்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நைட்லேயும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நைட்டில் என்ன டேஞ்சர்னா நம்ம உடம்புலேருந்து தண்ணி போகிறது நமக்கே தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ நைட் டைம் வந்து ஹீட் எஃபெக்ட்ஸ் அதிகம், எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஆகவே நைட்டில் தயவுசெய்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. நடு இரவில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா தயவுசெய்து மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை அலர்ட் பண்ணுங்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது, கூடிய வரைக்கும் தாகம் எடுக்கும்போது நீர் மோரோ அல்லது பழையதோ குடிக்கலாம். அதை விட பெஸ்ட் வந்து ஓஆர்எஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, உப்பு சர்க்கரை நீர் கரைச்சல். அந்த ஓஆர்எஸ் பாக்கெட் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா உப்பு சத்தம் கிடைச்சிரும். மோரில் எல்லாம் கிடைக்காது, பழைய கஞ்சியில் எல்லாமே கிடைக்காது, ஆனால் உப்பு சர்க்கரை கரைச்சலில் வந்து எல்லாமே கிடைக்கும். ஆகவே தயவுசெய்து உப்பு சர்க்கரை பாக்கெட் நிறைய வாங்கி வச்சுங்க. இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலையும் தர்றாங்க, கார்பரேஷன் டிஸ்பென்சரிலாம் கூட தராங்க. தயவுசெய்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. வெளியே போகும்போது ஒரு டம்ளரில் கலந்து குடிச்சிருங்க, வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இதையும் மீறி உங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் என்ன பண்ணுறது? ஹீட் ஸ்ட்ரோக்னுடைய மெயின் இண்டிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க இரிட்டபிளாக இருப்பாங்க, ரெண்டாவது கால் கை இழுக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் பசில்ஸ்லாம், மூணாவது அவங்க வந்து மென்டல் கன்ஃபியூஷன் இருப்பாங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா சூடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு நடக்கலாம், ஒன்று வந்து எக்ஸஸாக ஸ்வெட் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஸ்வெட்டே இருக்காது. ரெண்டுமே வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறி. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்கள ஒரு நல்ல சாதாரண தண்ணி அவங்க உடம்புல ஊற்றிடுங்க அல்லது ஈர துணியை வச்சு தொடங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுங்க, முக்கியமாக உப்பு சக்கரை கரைசல் நீரை குடிக்க கொடுங்க. அதுக்கப்புறம் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க. சர்ஃபேஸ் கூலிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனடியாக அவர்களை வந்து தண்ணி ஊற்றுறது, இதுக்காக நீங்கள் ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல, ஆர்டினரி வாட்டர் ஊற்றினா போதும். ஒரு பக்கெட் ஆர்டினரி தண்ணி வாங்கி ஊற்றினா போதும். அவங்கள கொஞ்சம் கூலாக வைங்க, உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள கூலாக வைங்க. ஈர துணியை வச்சு திருப்பி திருப்பி தொடச்சிட்ருங்க. முக்கியமாக ஆக்சிலால, கிராயினில், நெக்கில் இங்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஈர துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகிடும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெரியவர்களுக்கெலாம் வந்து ஒரு நாளைக்கு 2.5-3 liters வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி, அல்லது தண்ணி நான் சொன்ன மாதிரி மோர், பழைய கஞ்சி, உப்பு சக்கரை கரைச்சல் இதெல்லாம் குடிக்க கொடுங்க. பெண்களுக்கு முக்கியமான இன்னொரு அட்வைஸ் வந்து குக்கிங் வந்து ஏர்லி மார்னிங் வச்சுக்கோங்க, இல்லை லேட் நைட் வச்சுக்கோங்க. ரொம்ப சன்லைட் இருக்கும்போது நீங்கள் குக்கிங் வச்சுக்காதீங்க. அடுத்தது வெயில் அடிக்கும் போது வீட்டுக்குள்ளே சன்ஷேடு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வெயில் உள்ளே வராமல் வச்சுருக்கேன். நைட்டில் அதெல்லாம் திறந்து விட்டுருக்கீங்கன்னா ஃப்ரெஷ் காற்று வரும்.